ராக்கியில் என்ன பண்ணணும்னு நினச்சோமோ பண்ண முடியாமல் போனதை இந்த படத்தில் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் உண்மை. ஆசர் சொன்ன மாதிரி ராக்கிக்கு ஒரு டைம் வரும், அப்புறம் ரிலீஸ் ஆகும், அதுக்கான சக்ஸஸ் முழுமையாக வந்து அந்த நேரத்தில் வந்து சேரும். அண்ட் தருண், தருண் வந்து ஒரு ஒரு சில டைரக்டர்ஸ் நான் சொல்லுவேன், நான் வந்து நரேஷன் அப்போவே என்னால் வந்து ஒரு ஃபீல் பண்ண முடியும், ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும். அது அந்த மாதிரி ஒரு 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 அருமையான டைரக்டர் தான் தருண் தேஜா. ராக்கியில் எப்படி அருண் மாதீஸ்வரன் இன்றைக்கி தனுஷை வச்சு கேப்டன் மில்லர் ஒரு படம் பண்ணுறாரோ, தருண் தேஜாவுக்கு கூட சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு நடிகர், அந்த மாதிரி ஒரு படம் அமையறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அண்ட் இதை தாண்டி நான் வந்து நிறையா என் கூட நடித்த எல்லா கோவா ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி விட்டு போன சில ஆர்டிஸ்ட், இப்போ ரஸ்மீட்டில் உதய் இல்லை, சிம்ரன் இல்லை, மலினா அவங்க பேர் ரெண்டு பேர் இல்லை. ஸோ உதய் பற்றி நான் சொல்லிடுறேன், மற்றவங்களாம் நான் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டேன். உதய் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் ஆக்டர். நீங்கள் அந்த ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு கூட ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் தெரியும், பட் அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட அந்த ஆர்டிஃபிஷியல்னஸ் கொஞ்சம் கூட தெரியாது. இட்ஸ் அ வெரி வெரி நேச்சுரல் கிஃப்டட் ஆக்டர். சின்ன வயசுலேயே ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு, அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியாது. இது சைல்டு ஆர்டிஸ்ட் நேஷ்னல் அவார்டு வின்னர். அண்ட் இந்த படத்தில் அவர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். தேங்க்யூ உதய், தேங்க்யூ. அண்ட் யா, ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் சச்சின் அண்ட் ஹரிஷ், அவங்களும் லாஸ்ட் டைம் இல்லை. ஸோ அவங்க வந்து தான் இந்த இந்த படத்தை வந்து ஒரு ஒரு முழுமையாக இந்த இந்த படத்துக்கான ஸ்ட்ரென்த் அவங்க தான். அது தியேட்டரில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமான காரணம் அவங்க கொடுத்த அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். அண்ட் இதை தாண்டி இந்த படம் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் ப்ரெஸ் மீடியா, நீங்கள் தான். நான் அது என் படம் இல்லை, இது உங்கள் படம் அன்றைக்கி நான் சொன்னேன். அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கு. நான் தேங்க்ஸாக சொல்கிறது வந்து வார்த்தையாக நான் இப்போ சொன்னேன், ஆனால் அதுக்கு நான் வந்து திருப்பி ஒரு சக்ஸஸ் மீட் ஸ்பெஷலாக வைப்பேன். அதுக்கான ஒரு டைம் இன்னும் சீக்கிரமாகவே இந்த வருஷத்தில் ஒன்று ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வரிசையாக படங்கள் இருக்குது, அதுக்கான சப்போர்ட் அண்ட் லவ் உங்களுக்கு எனக்கு வேணும். அண்ட் உங்களுக்கு அந்த படங்கள் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகாதுன்னு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஃபஸ்ட் டே அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி இருக்கல, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரெஷர் ஓடிட்டே இருந்தது. ஏன்னா டைரக்டர் வந்து ரொம்பவே சேடாக இருந்தார், என்ன ஆடியன்ஸ் எப்படி இதை வந்து எடுத்துப்பாங்களா, நம்ம புதுசாக ஒன்று பண்ணியிருக்கோம், எல்லா சைட்லேயுமே அவருக்கு வந்து ஒரு ஒரு ப்ரெஷர், ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி. அப்போ நான் தருண்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்ன, தருண் இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், ஆனால் இன்றைக்கி இது சூப்பர் ஹிட்டாகவே இருக்குது தருண். ஸோ நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க. அண்ட் அதுக்கான நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியா கொடுத்த சப்போர்ட்டை தாண்டி தியேட்டர் விசிட் பண்ணணும்னு நினச்சேன். நான் நினச்சேன் என்னென்னா, ஆடியன்ஸ்க்கு இந்த படம் முழுமையாக போய் சேரணும் தாண்டி ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்ன, அவங்க எவ்வளோ தூரம் அதை லைக் பண்ணுறாங்க அப்படின்னு தியேட்டர் ரிசர்ச் பண்ணணும்னு ஒரு ஸ்பார்க் இருந்துகிட்டே இருந்தது, தோணிட்டே இருந்தது. அப்போ எடுத்துகிட்டு நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட் கௌஷிக், இந்தியா கிளிட்ஸில் இருந்தவர், இப்போ வெளில வந்துட்டார், இப்போ அவர் இருந்தார் அங்கே. அப்போ நான் கௌஷிக்கிட்ட சொல்லும் போது, ப்ரூவ் பண்ணிடலாம் ப்ரோ, இது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ராக்கிலேயே நான் அந்த ஐடியா வச்சுருந்தேன், நீங்கள் ஊரில் இல்லை, ஏன்னா இந்த படம் ஷூட்டுக்கு போயிட்டீங்க, இது பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு தியேட்டரும் போனோம், ஆடியன்ஸை மீட் பண்ணோம். அவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸ், அவங்க கொடுத்த லவ், அவங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு வார்த்தையே கிடையாது. எனக்கு லிட்ரலாக சொன்னேன்னா அவ்வளோ எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஏன்னா அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு இந்த படத்துக்கான வெற்றி வந்து ஒரு 1-2 days கழித்து தெரிய போகுது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரைடே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண தியேட்டர் விசிட், சாட்டர்டே நைட் ஹவுஸ்ஃபுல் ஆகுது, சண்டே ஷோஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல் ஆகுது, மண்டேலேருந்து தியேட்டர் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆடியன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் தியேட்டர் ஓனர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் வந்து ரொம்ப அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து கௌஷிக் அண்ட் டீம். அந்த டீமில் வந்து தீபா, சிவா அண்ட் நௌஷ் இவங்க எல்லாமே இருக்காங்க அந்த தியேட்டர் விசிட்ஸ் பிளான் பண்ணது.
அது அதுக்கப்புறம் தேட்டர் விசிட்ஸ் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, சக்தி சார் சொன்னார், சார் இங்கே மட்டும் பண்ணாதீங்க, கோயம்புத்தூர் போங்க, அங்கே வந்து ரிசப்ஷன் பயங்கரமாக இருக்குது அப்படின்னாரு. கிளம்பி கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூர் போனால் அங்கே ரிசப்ஷன் வந்து நிறையா அதான் சொல்கிறேன், ரிப்பீட் ஆடியன்ஸ். முக்கியமாக சொல்லணுன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் இந்த படத்தில் ஒரு ஒரு தேட்டர் போனால் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதில் எப்படின்னா அந்த குரூப் வந்து ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பாவோட பார்க்குறாங்க, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறாங்க, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து பார்க்காம அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து தேட்டர் எக்ஸிபிட்டர்ஸ் அங்கே சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி ரிப்பீட் ஆடியன்ஸ் நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவில் பார்த்ததில்லை, அது வந்து ரொம்ப ரேர். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. அதுக்கு என் டீமுக்கு நன்றி, என் தேட்டர் விசிட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு சக்தி சாருக்கு நன்றி. அண்ட் இது தாண்டி கோயம்புத்தூர் போனோம், திண்டுக்கல் போனோம், மதுரை போனோம், எல்லா தேட்டர்ஸும் போனோம். அதோட சக்ஸஸ்க்கான மிக 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 பெரிய ரீசன் ஆடியன்ஸ் கொடுத்த அந்த லவ் சப்போர்ட் அந்த தேட்டர் விசிட்ஸில் ரொம்ப எக்ஸாபரண்ட்டாக தெரிஞ்சது. அது ஏன் படம் இல்லை, அது உங்கள் படம்னு நீங்கள் எடுத்துகிட்டு போன மாதிரி ஆடியன்ஸும் அதை அவங்க படமாக இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஐம் ஆல்வேஸ் இன்டெப்டட் சொல்லுவேன்ல, ஐ எம் ஆல்வேஸ் இன்டெப்டட் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் இன்றைக்கி இந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்கு நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாரும் தான் காரணம். இந்த படம் ஒரு ஒரு பேக் எண்டில் நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், அந்த ட்ரைவ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். தொடர்ந்து என் கூட இருங்க அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ப்ரெஸ், மீடியா அண்ட் த ஆடியன்ஸ். Thank you.